வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் உக்ரைனிற்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை உடனடியாக நிறுத்திக் கொள்ள ரஷ்யாவிற்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரு நாடுகளும் அமைதியை பேணவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் மெட்ரோ ரயில்களின் சேவை நேரத்தை நீட்டித்து மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது இன்று முதல் காலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் உள்ள பத்தொன்பது மாவட்டங்களில் ஒருவருக்கு கூட கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்றும் பெருந்தொற்று பாதிப்பு தமிழகத்தில் குறைந்து வருவதாகவும் தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் அகழாய்வு பணிகள் துவங்கப்பட்டுள்ளது தொல்லியல் துறையில் தமிழகம் உத்வேகம் பெற்று திகழ்வதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில்தான் சாலை விபத்துகள் அதிகம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கவலை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நானூற்று எண்பத்து நான்கு விபத்துகள் பதிவாகி இருப்பதாக அவர் கூறியுள்ளார் உலக செல்வந்தர்கள் பட்டியலில் முதல் பத்து இடங்களுக்கு முன்னேறினார் ஜியோ நிறுவனத்தின் உரிமையாளர் முகேஷ் அம்பானி நூற்று மூன்று பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் ஒன்பதாவது இடத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்திய அரசியல் களத்தில் பாஜகவை எதிர்க்க காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவது அவசியம் என குலாம் நபி ஆசாத் தலைமையில் கூடிய அதிருப்தி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஜப்பானில் அடுத்தடுத்து இருமுறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஏழு புள்ளி மூன்று ஹெக்டார் அளவில் பதிவான நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது இதுவரை நிலநடுக்கத்தில் சிக்கி நூறு பேர் காயமடைந்துள்ளதாக ஜப்பான் அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா கிரான் வைரஸ் தொற்று பல்வேறு நாடுகளில் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது கடந்த மார்ச் ஒன்று முதல் மார்ச் பத்து வரையிலான காலகட்டத்தில் அமெரிக்கா புதிய வகை தொற்று பரவல் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்து இருபத்து இரண்டு இருபத்து மூன்று ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது அரசின் வருவாயை பெருக்கும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்று மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்